ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ரெண்டு நாட்கள்ங்கிற 40 நாள் கணக்கில் இது வராது. இருந்தாலும் நம்முடைய தொடர்பை விட்டுறாமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கி சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஐக்கியத்தை பற்றி பேசிகிட்ருக்குறோம். யார் கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும், யார் கூட நீங்கள் ஜபத்திலும் வேதத்திலும் ஊழியத்திலும் கூட ஒன்றா சேர்ந்து இணைந்திருக்க வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுடைய பெயர்களை ஒரு பட்டியலில் எழுதி வச்சுட்டு, ஆண்டவரே இதில் யார் கூட நான் இணைந்திருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா யார் கூட சேரணுன்ற ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கலாம். இல்லைனால கூட நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜெப விஷயங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சில ரகசியங்களை சொல்லும்போது அதை மற்றவங்கள்ட்ட சொல்லாத ஆளாக இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நம்பக்கூடிய அளவில் இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுபோக இரண்டு பேருமே ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரே மாதிரியான சிந்தனை உள்ளவங்களா, ஒரே மாதிரியான ரசனை உள்ளவங்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பேருமே ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டு வருகிற நிலைமையில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும். வாழ்த்துக்கள். சத்தியம் யோவான் 8:31-41. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. போலந்தில் வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளர் இம்மானுவேல் காண்டின் தகப்பன் மிகவும் தெய்வ பயமுள்ளவர். ஒரு நாள் அடர்ந்த காட்டுக்குள் பயணமாக சென்றபோது திருடர் கூட்டம் வந்து விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொடு என்று கேட்டார்கள். பணப்பை, ஜப புத்தகம், குதிரை ஆகியவற்றுடன் அவர்கள் போன பின்னர் தான் தனது ஆடையின் மடிப்பில் தங்கத்தை பத்திரமாக வைத்து வைத்திருந்தது அவர் நினைவுக்கு வந்தது. திருடர்களின் பின்னே ஓடிப்போய் தங்கத்தை மறந்துவிட்டேன் என்றார். பொருட்களையெல்லாம் திரும்ப கொடுத்து குதிரையில் ஏற்றி பத்திரமாக போக செய்ததுடன் போகும் முன் ஜபிக்கச் சொன்னார்களாம் திருடர்கள். உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றும் பலர் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். உண்மையென்றே ஒன்று இல்லை என்று வாதிடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். தாங்கள் சொல்வதுதான் உண்மை என்று பிடிவாதமாக சாதிக்கிறவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அனைவரும் தாங்கள் உண்மை என்று நம்புகிற ஒன்றுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அவர்களால் வேறு எதை பற்றியும் சிந்திக்கவோ செயல்படவோ முடியவில்லை. தங்கள் ஜாதி அல்லது மதம் அல்லது இனம்தான் சிறந்தது என்று நம்பும் சிலர் மற்றவர்களை துன்புறுத்துகிறார்கள். தங்கள் கொள்கை மட்டும்தான் உண்மை என்று சொல்லி மற்ற கொள்கையினரை பாடுகளுக்கு உள்ளே தள்ளுகிறவர்கள் தாங்கள் உண்மை என்று நம்பியிருக்கின்ற கொள்கையினால் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்கள். ஆனால் நானே சத்தியம் என்று சொன்ன இயேசுவை அறிந்தவர்களோ அவரால் விடுதலை செய்யப்பட்டவர்களாக மாற்றுக்கருத்து உள்ளவர்களையும் தங்களை விட வித்தியாசமாக இருப்பவர்களையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய துவங்குகிறார்கள். இங்கேதான் உண்மையான விடுதலை துவங்குகிறது. ஏனென்றால் நானே உண்மை என்று சொன்னவர் எதிரிகளையும் நேசியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றாரே. சிந்தனை: உண்மையை இயேசுவுக்கு வெளியே தேடினால் அடிமையாவோம். இயேசுவே சத்தியம் என்று அறியும்போது விடுதலை பெறுவோம். ஜபம்: சத்தியமாகிய கர்த்தரே, உம்மை அறிய, உம்மால் விடுதலை பெற, விடுதலையை பிறருக்கு அறிவிக்க என்னை உம் கையின் கருவியாக்கும். ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். நிறைய பேருக்கு இது போய் சேரணும் அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் புது புது நிகழ்ச்சிகள் போடும்போது அது உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கும். நீங்கள் அதை உடனே எடுத்து பார்க்க வசதியாக இருக்கும். நன்றி.